இன்னைக்கு பீக்கங்காயை வச்சு ஒரு அருமையான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இதனால் பிஞ்சு பீக்கங்காய் டைம் ஆயிடுச்சு, இல்லாட்டினா செடியிலேருந்து பெருசு வந்ததை உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். சூப்பரான பீக்கங்காய் நல்லாயிருக்கும், இதை வச்சு நல்ல சூப்பரான ஒரு சட்னி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்னிக்கு தேவையான பொருட்கள் நைஸாக அரிஞ்சிய பீக்கங்காய், நாலஞ்சு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு உப்பு, புளி, இங்கே பீக்கங்காயும் பச்சை மிளகாயும் போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு வருவோம். வாங்க பார்ப்போம். நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இங்கே பீக்கங்காய் போட்டு போட்டு நல்லா எண்ணெயில் சுருளை வதக்கி அதை ஆரம்பிச்சு காஞ்சா வதக்கி நல்லா வதக்கிறது. எண்ணெயே சுருளை வதங்கினா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்டா இந்தளவு காய் போட்டிருந்தோம், இந்தளவு நல்லா சுருங்கி வதங்கி வந்துருச்சு, நல்லா பொங்குன மாதிரி இருப்பாருனா இப்போ எடுத்து நம்ம ஆறின பிறகு நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். வாங்க பார்க்கலாம். தான் அரைச்சாச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம சட்னியை கலக்கிடுவோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இதுக்கு தாளிச்சு போட்டுருவோம். வாங்க நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பீக்கங்காய் சட்னி நல்லாயிருக்கும். எப்போ உங்களுக்கு பீக்கங்காய் கிடைக்குதோ அதுக்கு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலை, மறக்காம எல்லாரும் பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.